நேராக பஞ்சை எரிக்காது ஆனால் சூரிய அந்த கல்லும் சூரியன் இல்லாமல் இந்த பஞ்சை எரிக்காது இப்போ என்ன வேண்டும் சூரியனும் வேண்டும் அந்த கல்லும் வேண்டும் இந்த பஞ்சும் வேண்டும் அப்போ சூரிய அந்த கல் சூரியன் சன்னதியில் பஞ்சை எரிக்கும் சன்னதினா இப்போ விளங்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் சன்னதி மாத்திரையில அர்த்தம் சூரியன் இருக்க அதனுடைய பார்வையில் இந்த கல் இருக்குமானால் தன்னுள் இருக்கிற பஞ்சை அது எரிக்கும் சூரியன் இல்லாத பொழுது சூரிய அந்த கல் அந்த பஞ்சை எரிக்குமானா எரிக்காது தான் சன்னதி அப்படின்னு பேர் அந்த சன்னதி சன்னதினா என்னன்னு கேட்டால் நான் என் நான் இதெல்லாம் வரணுமா என்ன நீங்க ஒன்றும் வேண்டாங்க நீங்க சும்மா இருந்தா போதும் வந்து உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா போதும் எனக்கு ஒரு நிறைவா இருக்கும் அப்போ சன்னதி மாத்திரைன்னு அதுக்கு பேர் இது மாதிரி இங்கே இந்த உதாரணம் இதை திருமூலர் எங்கே காட்டியிருக்காது தெரியுங்களா குருநாதனுடைய கருணையை சொல்கிற இடத்துல இதை காட்டியிருக்கிறார் அருள் என்பது என்ன அப்படிங்கிற இடத்துல சிவபெருமான் என்பவன் சூரியன் போல சூரியகாந்த கல் போல குருநாதன் இந்த பஞ்சு நம்முடைய ஆன்மா இந்த ஆன்மாவை செஞ்சிருக்க சம்பாதிச்சிருக்க வினை இருக்குது பாருங்கள் அதான் அந்த பஞ்சு சூரியன் கதிர் நேராக விழுந்தால் அந்த பஞ்சு எரியாது சிவபெருமான் நம்மளை நேராக பார்த்தாருனா வினையெல்லாம் கழண்டு போகாது ஏன் சு குருநாதன் பார்த்தா தான் கலண்டு போகும் சூரியன் சன்னதியில் இந்த சூரியகாந்த கல் பஞ்சு மேலே விழுந்தாதான் அந்த பஞ்சு எரியும் அது மாதிரி குருநாதனுடைய பார்வையால் தான் பழவினைகளெல்லாம் போகும் என்பதற்கு திருமூலர் இந்த பாட்டை பாடியிருக்கிறார் சூரியனும் சூரியகாந்த கல்லும் பஞ்சும் இந்த மூணும் இருக்கிறது ஆனால் ஒன்றை ஒன்றை அது பற்றாது நிற்கிறது அந்த சூரியன் சன்னதியில் தான் அது பற்றுகிறது என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருப்பார் அது மாதிரி இங்கே இறைவனுடைய சன்னதியில் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுக்க அப்போ உலகத்தை காரியப்படுத்த வேண்டும் என்று இறைவன் கருதுகிறான் அப்போ மாயை என்கிற பொருளை இந்த உயிர்கள் பொருட்டு தனுவாக கரணமாக இதெல்லாம் ஆக்கணும்னு நினைக்கும்போது தன் நினைக்கிறான் பாருங்கள் அந்த நினைப்பு அதான் அந்த நினைப்பு சக்தி அதான் கருணை ஆயிற்று அந்த கருணை இந்த உலகத்தை காரியப்படுத்துகிறது அவன் நினைக்கலைன்னா இந்த காரியம் என்ன ஆகாதுங்க நிகழாது நீங்கள் இதை இதை எங்கே விளங்கி கொள்ளலாம் தெரியுங்களா சம்பந்தர் வரலாறு வரும்போது பெரியவரான வகுப்பில் நீங்கள் விளங்கி கொள்ளலாம் ஞானசம்பந்த பெருமான் குளத்து கரையில் நின்று அம்மே அப்பா அம்மே அப்பான்னு அழுகிறார் இறைவனும் இறைவியும் இடவ வாகனத்தில் முன்னே வந்துட்டாங்க வந்த உடனே பெருமான் என்ன நினைக்கிறாரு அம்மையை பார்த்து நீ சென்று இறங்கி பாலை சுரந்து சிவஞானத்தை கலந்து ஊட்டுக அப்படின்னு பெருமான் தன் உள்ளத்தில் கொண்ட கருணை சக்தி ஆயிற்று சக்தி இறங்கி போச்சு பாலை சுரந்து சிவஞானத்தை கலந்து ஊட்டியாச்சு இப்போ நல்லா கவனிக்கணும் அம்மை தான் மடியில் உட்கார வச்சு பாலை ஊட்டினாங்க அப்பா வந்தோன்னே கேட்குறார் யார் கொடுத்த எச்சில் பாலை நீ உண்டது அப்படின்னு கோல் கொண்டு கையை ஓங்கி நிற்கிறார் சொல் அப்படின்னு இவர் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு காலை ஊன்றி கொண்டு ஒரு காலை தூக்கிக்கிட்டு இதோ இவன் அப்படின்னார் இவன் தான் சொன்னார் இவள்னு தானே சொல்லியிருக்கணுங்க பால் கொடுத்தது உமையம்மை தானே அம்மையை தானே சொல்லியிருக்கணும் ஏன் ஞான சம்பந்த பெருமான் அப்பனை சொன்னாருன்னா அவர் அம்மையப்பரை சொன்னார் அம்மையும் சொன்னார் அப்பனையும் சொன்னார் செய் இந்த க பால் ஊட்டியவள் உமையம்மையாக இருந்தாலும் ஊட்ட வேண்டும் என்கிற ஆணை பிறப்பித்து அவன் நெஞ்சத்திலிருந்து பிறந்த கருணைதானே இந்த சக்தி அதனால் அம்மையப்பரை தான் பண்ணார் அதனால் தோருடைய செவியன் அப்படின்னு தான் சொன்னார் செவியல்னு சொல்லல செவியன் அப்புறம் பெம்மான் இவன் இவள் அல்ல இவன் அப்ப ஆண் பாலத்தானே சுட்டி காட்டினார் பெண்மான் இவனன்றே அப்ப கொடுத்தது அம்மையாக இருந்தாலும் கொடுக்க செய்ததும் கொடுக்க நினைந்ததும் சிவம் அல்லவா இதான்க அடிப்படை உண்மையை உணர்ந்தவர்கள் அந்த வழியாக அருள் சக்தி நமக்கு கொடுத்திருக்கு என்று சொன்னால் அதற்கு காரணம் சிவம் என்பதை உண்மை உணர்ந்தவர்கள் உணர்வார்கள் அதை உணராதவங்க என்ன பண்ணுவாங்க அம்மா தான் கொடுத்தாங்க அம்மா தான் கொடுத்தேன் இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கொள்ளுங்களேன் அப்பா தான் வெளியில் போய் வேலைக்கெல்லாம் போய் பொருள் இட்டி கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாரு என்ன பையன் ஏதாவது கரெக்டாக கொடுன்னு கொடுத்துட்டு போவார் போதெல்லாம் அம்மா தான் கொடுக்குறாங்க அதனால் என்ன ஒன்னா எங்கள் அம்மா தான் கொடுக்குறாங்க எங்கள் அப்பா ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா சரியாக போயிடுமா என்ன அம்மா அப்பா வந்து கொடுத்துருந்தா தானே அம்மா கொடுக்க முடியும் அப்போ கொடுக்க கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து வேண்டுங்கிற பொழுது வேண்டியதை செய்து கொடு என்று பொருள் கொடுத்திருப்பது தந்தை எனவே அறிவுடையவராக இருந்தால் நம்ம என்ன கருதோம் தெரியுங்களா என் தந்தை தாயின் வழியாக என் தேவைகள் அனைத்தும் செய்து கொடுக்குறார்னு கருதுவோம் இல்லைன்னா என்ன நினைப்பேன் தெரியுங்களா கொஞ்சம் அறிவில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் செய்யுது எங்கள் அம்மாவை தான் எனக்கு பிடிக்கும் எங்கள் அப்பாவை பிடிக்காதுன்றோம் என்ன கொடுமை பாருங்கள் எல்லாம் சம்பாரித்து கூட கொடுத்து கையில் இங்கேருந்து கொடுக்கறவங்க தான் தெரிய இதாங்க அஞ்ஞானம் ஞானமுடைய ஞான ஞானசம்பந்த பெருமான் கொடுக்க சின்னது சிவபெருமான் என்று பாடினார் நாம் அஞ்ஞானத்தில் இருப்பதுனால கொடுத்தால தான் பார்த்தோம் கொடுக்க சொன்னால் மறந்துட்டோம் இதுதான் நம்ம அறிவுக்கும் ஞான சம்பந்த பெருமானுடைய அறிவுக்கும் உள்ள வேறுபாடு அது மாதிரி இங்கே பாருங்க இந்த பாட்டுக்கான விளக்கத்தை இரண்டு பத்தி கொடுத்துருக்கிறார் அடுத்த பக்கத்தில் அப்படியே நான் படிக்கிற பாருங்க மாயை ஒன்றே இதுதான் நம்ம முன்ன சொன்னது மாயை ஒன்று தான் மேல் பகுதி சுத்தம் கீழ்ப்பகுதி அசுத்தம் பாருங்கள் மாயை ஒன்றே தூய்மை தூய்மை அல்லாத மாயை என இரு வகைப்படும் ஆனால் முன்ன என்ன சொன்னார் தெரியுங்களா சுத்த மாயையிலிருந்து அசுத்த மாயை தோன்றும்னாரு தோன்றும்னா இது அப்போ ஒன்று தான் தெரியும் இன்னொன்று இல்லை அப்படி இல்லை மேல் பகுதி கீழ்ப்பகுதி சேர்ந்து ஒரு பொருளாக நிற்கிறது எனவே மாயை என்பது தூய்மை உடையதும் தூய்மை அல்லாததுமாக இரு கூறாக நிற்கக்கூடிய ஒரு பொருள் பொருள் ஒன்று தான் ரெண்டு பகுதியா நிற்குது அவ்வளோதான் எனவே மாயை ஒன்றே தூ தூ மாயை தூய்மை அல்லாத மாயை என இருவகைப்படும் என்பாரும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க முனிவர் சிவஞான மாபாடியத்தில் இதற்கான விரிவான உரைகள் கொடுத்திருக்கிறார் பொருள் ஒன்று என்றும் இரண்டு என்றும் மூன்று என்றும் எல்லாம் சொல்றாங்க உண்மையில் ஒன்று தான் அது தூய்மை தூய்மை அல்லாத இரு கூறாக நிற்கிறது என்பது அங்க கொடுத்திருக்கிற உரை சொல்றார் என்பாரும் தூய் தூமாயையின் விளைவே தூய்மையல்லாத மாயை என்பாரும் என இரு திறத்தார் இப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு எனவே இரு திறத்தார் ஆசிரியர் இந்நூலாசிரியருக்கு இவ்விரண்டும் காலப்பழமைக்கு எட்டாதவை எனவே அனாதி என்பதும் இவை இரண்டும் வேறு வேறாகும் என்பதும் கருத்தாகும் எனவே இங்கே ஆசிரியர் இவர் என்ன எழுதுகிறாரு இந்த ரெண்டும் வேறு வேறு என்று கருதுகிறார் எனவே விந்து தூமாயை மலகன்மங்களோடு விரமாமையின் இப்பெயர் பெற்றது தூமியல்லாத மாயை மலகன்மங்களோடு விரவியிருப்ப ஆதலின் இப்பெயர் பெற்றது இதனின்றும் பருப்பொருள்களைத் தோற்றுவதே பிரகிருதி மாயை ஆம் இவை இரண்டும் விந்துக்கும் விந்துவும் அதன் மூளையும் போல அதாவது வித்தும் அதன் மூளையும் போல என்பர் இம்மூவகை மாயைகளுமே உலகத் தோற்றுக்கு முதற்காரணங்களாகும் இதுதான் முதல் பத்தி இதில் என்ன சொல்லியிருக்கிறார்னா மாயை என்பதை தூமாயை மாயை ரெண்டா சொல்வதும் உண்டு இல்லை இல்லை ஒன்று தான் சொல்வது உண்டு என்பதெல்லாம் உண்டுங்க இது நீங்கள் திருவருட்பயன் என்ற நூல் படித்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஆறு பொருள் ஆதியும்பார் நாம் முத முத படிக்கும்போது என்ன படித்தோம் தெரியுங்களா பதி பசு பாசம் என்று பொருள் அஞ்சுன்னு படித்தோம் பதி இறைவன் பசு உயிர் பாசம் ஆணவம் கண்மம் மாயை இதாங்க அஞ்சும் அனாதின்னு படித்தோம் இது திருமந்திரம் படிக்கும்போது திருவருட்பை என்ற நூலை ஆசிரியர் சொல்கிறாரு ஏகன் அநேகன் இருள் அப்புறம் கண்மம் மாயை இரண்டு ஆக ஆறு ஆதியில் மாயை இரண்டுன்னாரு இரண்டும் போது என்ன பொருள் சொன்னாங்க சுத்தமாயை ஒன்று அசுத்தமாயை ஒன்று இது ஆறும் ஆதியிலேயே இருப்பவை இறைவன் இருந்தபொழுதே உயிர்கள் இருந்தன உயிர்கள் இருந்தபொழுது கண்மம் இருந்தன கண்மம் இருந்தபொழுதே தூமாயையும் அசுத்தமாயும் இருந்தன இந்த ரெண்டு மாயும் ரெண்டு இடத்தில் தனித்தனியாக இல்லை ஒரு பொருளின் மேல் பகுதியாகவும் ஒரு பொருளின் கீழ்ப்பகுதியுமாக நின்றுச்சு அதனால இதை சொல்லுகிறவக ரெண்டு பொருளாக சொல்வதும் உண்டு இரண்டையும் சேர்த்து மாய் என்று ஒன்றாக சொல்வதும் உண்டு இப்போ இடத்திலேயே இந்த சிக்கல் இருக்குது அப்போ ரெண்டா சொல்லலாமா ஒன்றா சொல்லலாமா என்ன முப்பொருள் உண்மைன்னு பேசினீங்க போது அது பொருள் ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது அதனுடைய காரியத்தை கருதும் போது தான் ஒரு ரெண்டு வகையாக வைத்து கொண்டு பொருள் செய்யப்படுகிறது எனவே ஒன்று என்பது தான் உண்மை மாயை என்பது ஒன்று தான் அப்படிங்கிறது அடிப்படை அதுவே ஆறாக சொல்லும்போது சுத்தமாயை தனியாகவும் அசுத்தமாயை தனியாகவும் சொல்லுகிற வழக்கம் உண்டு என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ளணும் நம்ம நாம் இப்போ படிப்பது ஒரே ஒரு நூல் தான் படிக்கிறோம் பதினாலு நூல் இருக்குது சிவப்பிரகாசம் நீங்கள் முதலிருந்து வந்தால் உண்மை விளக்கம் படிக்கணும் அப்புறம் திருவருட்பயன் படிக்கணும் அதுக்கப்புறம் சிவப்பிரகாசம் படிக்கணும் அப்புறம் தாங்க இந்த நூலை படிக்கணும் நாம் மூணு நூலை விட்டுட்டு நாலாவது நூலுக்கு டைரெக்டாக வந்துவிட்டோம் இப்போ இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னமோ சொல்கிறாரியா அப்படின்னு ஒரு வார் ஒரு பிரம பிடிச்சது போல் உட்காந்துருப்போம் ஏன் இது என்னமோ சொல்கிறார் ஒன்று மாயைங்கிறாரு அஸ்த சுத்தம் ஒரு பொருளுங்கிறாரு அப்புறம் ரெண்டு பொருளுங்க எதையாவது ஒன்று சொல்லாமல் ரெண்டாகவும் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் முதலிருந்து படித்து வந்தால் இந்த வேறுபாடு விளங்கும் அதனால் சமய அறிஞரிடத்தில் மாயை என்ற பற்றி சொல்லும் பொழுது பொருள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்கிறவங்க உண்டு இல்லையா சுத்தமாயி தனி அஸ்தமாயை தனி அப்போனா என்ன ஆயிரும் அனாதி பொருள் ஆறாயிரும் இறைவன் உயிர் அப்புறம் ஆணவம் கண்மம் மாயை ரெண்டு சேர்ந்த ஆராய்ச்சி எனவே ஆறு பொருள் அனாதி என்று சொல்கிற வழக்கமும் உண்டு அடிப்படை பொருள் ஐந்து சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அடிப்படை பொருள் ஐந்து எது ஐந்து அப்படின்னா இறைவன் உயிர் ஆணவம் கன்மம் மாயை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த மாயைன்னு சொல்லி முடிக்கும் போது எல்லா மாயும் ஒத்துக்காது சேர்ந்து நின்னுடும் ஐந்தாக சொல்வதும் உண்டு ஆறாக சொல்வதும் உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளணும் இடத்துக்கு தக்கவாறு அங்கே ஐந்து ஆறு என்று சொல்லுகிறாங்க என்பதை நினைவில் வைத்துக் கொண்டீங்கன்னா இது ஒன்றும் பிழை இல்லைங்க ரெண்டு ரெண்டு வகையா இருப்பதனால் ரெண்டா எண்ணுவதும் இல்லை இல்லை ஒரு பொருள்தான் என்று ஒன்றாக எண்ணுவதும் உண்டு எனவே ஐந்தாகவும் ஆறாகவும் சொல்லுகிற வழக்கம் உண்டு இதுதான் அந்த பத்தியில் சொல்லியிருக்கிறார் நீ அடுத்த பத்தி பாருங்கள் தூமாயையிலிருந்து நாதமும் அதிலிருந்து விந்துவும் அதிலிருந்து சூக்குமை முதலான நான்கு வாக்குகள் தோன்றும் இவற்றை தூய உலகு என்பர் நம்ம அட்டவணை போடும்போது ஒரு உங்களுக்கு நாம் பார்த்தோம் மாயின்னு ஒரு பொருள் போட்டு மேலே சுத்தமாயை வட்டத்தில் பாதி சுத்தமாய் அதிலிருந்து நாதம் அதிலிருந்து விந்து அதிலிருந்து சதாசிவம் அதுக்கு கீழே சுத்த வித்தை அதாவது மகேஸ்வரம் சுத்த வித்தைன்னு ஒரு அட்டவணை போட்டு உங்களுக்கு போன முறை காட்டியிருப்போம் அதே தாங்க எனவே சுத்தமாயிலிருந்து நாதமும் அதிலிருந்து விந்துவும் அதிலிருந்து சூக்குமை முதலான நான்கு வாக்கு முன்ன என்ன சொன்னாருன்னா வைகரி முதலான நான்கு வாக்குனார் கீழே தொடங்குனா சூக்குமை மேலே முடிச்சா வைகரி எனவே கீழே இருந்து மேலே சொல்லலாம் மேலேருந்து கீழே சொல்லலாம் இப்போ ஒருதான் சொன்னால் நிலம் முதலான பூதங்கள் ஐந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதே வேறு வகையாக சொன்னால் ஆகாயம் முதலான பூதங்கள் ஐந்து அப்படின்னு எடுத்தா ஆகாயம் காற்று தீயி நீர் நிலம்னு சொல்லணும் இப்படி சொல்லலாம் அது அப்படி சொல்லலாம் எப்படி சொன்னாலும் பொருள் ஒன்று தான் ஆனால் சொல்லுகிறவர்கள் ரெண்டு வகையான சொல்வது உண்டு அதனால் இங்கே சொன்னார் முன்ன சொல்லும்போது வைகரி முதலான நான்கு வாக்குனார் இங்கே சூக்குமை முதலான நான்கு வாக்கு எனவே சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி நான்கு வாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சூக்குமை அதுக்கப்புறம் பைசந்தி அதுக்கப்புறம் மத்திமை அதுக்கப்புறம் வைகரின்னு போருங்க நாலு நாலு இடத்துல அந்த வைகரி வாக்கு தான் நம்ம காதுக்கு கேட்டால் சூக்குமை வைகரி பிறர் காதுக்கு கேட்டால் தூள வைகரின்னு அதுக்கு பேர் எனவே சுத்த மாயை நமக்கு உடம்பாக வராது யாருக்கு உடம்பாக இருக்கும் அப்படின்னா நல்ல பக்குவம் பெற்று இல்லைங்களா இப்போ நமக்கு மூணு மலம் உண்டு ஆணவம் உண்டு கண்மம் உண்டு மாயை உண்டு நமக்கு மேலே ஒரு பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு ரெண்டு தான் உண்டு ஆணவம் கண்மம் ரெண்டு மட்டும்தான் உண்டு அதுக்கு மேலே பக்கம் ஒரே ஒரு மலை மட்டும்தாங்க உண்டு அவங்களுக்கு ஆணவ மலை மட்டும்தான் உண்டு அவர்களுக்கு சுத்த தான் இடம் இப்போ நமக்கு இந்த அசுத்த மாயிலிருந்து உடம்பு வந்திருக்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று சேர்ந்து தான் இந்த உடம்பு நமக்கு அந்த சுத்தமாயில் இருக்கவங்களுக்கு என்னவாக இருக்கும் சுத்தமான உடம்பு இருக்கும் அந்த உடம்பு எப்படி இருக்கும் தூய்மையானதாக இருக்கும் அழுக்கு இல்லாததாக இருக்கும் எனவே அவர்கள் நுகர்கிற நுகர்ச்சியும் எப்படி இருக்கும் தூய்மையானதாகவே இருக்கும் சுத்தமாயில் இருக்கக்கூடிய உலகம் அதில் அதுலேயும் என்ன உண்டு தனு உண்டு கரணம் உண்டு போகம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அது அங்கே என்னன்னு கேட்டால் சுத்தமாயில் இருக்கக்கூடிய உலகம் சுத்தமானது உடம்பு சுத்தமானது நுகர்கிற பொருள் சுத்தமானது அங்கே அழுக்குக்கு வேலையே இல்லை ஆனால் நாம் இருக்கிற உலகத்தில் அழுக்கு தான் நமக்கு இருக்கிற மூலப்பொருள் எனவே நாம் உடம்பும் அழுக்கு தான் நாம் நுகர் பொருளும் அழுக்கு தான் எல்லாம் அழுக்குக்குள்ளே தான் கிடக்கிறோம் ஏன் அழுக்கிலேருந்து வெளிவரவுக்கு தான் இத்தனை முயற்சியும் செய்து கொண்டு இருக்கும் எனவே அசுத்த மாயை தான் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியா தத்துவங்கள் பிரகிருதி மாயை அசுத்தத்திலும் அசுத்தம் அது அசுத்தத்திலும் அசுத்தம் என்று பார்க்கிறோம் ஆனால் சொல்கிறார் தூ மாயையிலிருந்து நாதம் முதலிய நாதமும் அதிலிருந்து விந்துவும் அதிலிருந்து சூக்குமை முதலான நான்கு வாக்குகளும் தோன்றும் இவற்றை தூய உலகு சுத்த பிரபஞ்சம் என்பர் தூய அல்லாத மாயையிலிருந்து காலம் நியதி கலை வித்தை அராகம் என்னும் ஐந்து தத்துவங்கள் தோன்றும் மொத்தம் ஏழு தோன்றுங்க இங்கே அஞ்சுன்னு சொல்லியிருக்கிறார் ஏன் காலம் நியதி கலை வித்தை அராகம் மட்டும் சொல்லிட்டாரு ஏன் அஞ்சும் சேர்ந்தா புருடன் பேர் இந்த அஞ்சும் சேர்ந்ததுக்கு புருடன் என்பது ஆறாவது தத்துவம் மாயை என்பது அதில் ஒன்று உண்டு அது ஏழாவது தத்துவம் அதை இங்கே குறிக்கில அஞ்சை மட்டும் சொல்லியிருக்கிறார் எனவே நியதி காலம் நியதி கலை வித்தை அராகம் என்னும் ஐந்து தத்துவங்கள் தோன்றும் இதனை தூயதும் தூயது அல்லாதது ஆக தூயதும் தூய அல்லாது மா மாய உலகம் அதாவது சுத்த அசுத்த பிரபஞ்சம் என்பர் ஆனால் சுத்த அசுத்த பிரபஞ்சம் என்பர் அடுத்தது பிரகிருதி மாயையிலிருந்து குண தத்துவங்கள் அதாவது குண தத்துவமும் புத்தி அகங்காரம் மனம் என்கிற அகக்கருவிகள் மூன்றும் அதுக்கப்புறம் அரி கருவிகள் ஞானேந்திரியம் ஐந்தும் பூதம் ஐந்தும் என இருபத்தி நான்கு தத்துவங்கள் தோன்றும் இதெல்லாம் சுருக்கமாக கொடுத்துருக்கிறாருங்க நாம் விரிவாக படிச்சிருக்கிறோம் உங்களுக்கு அது அப்படியே அந்த அட்டவணையை நினச்சிக்கிட்டிங்கன்னா மேலே ஒரு வட்டம் போட்டு காட்டணும் ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்குங்க எல்லாம் உங்கள் நோட்டில் எழுதி வச்சிருப்பேன் ஒரு வட்டம் போட்டு சரிவாதி சுத்தமாயி அடுத்து கீழே அசுத்தமாயி சுத்தமாயிலிருந்து ஒரு கோடு போட்டு முதல்ல வந்தது நாதம் அதிலிருந்து வருவது விந்து அதுலேருந்து வருவது சாதாக்கியம் அதிலிருந்து வருவது மாய மகேஸ்வரம் அதுலேருந்து வருவது சுத்த வித்தைன்னு பேர் அடுத்து அசுத்த ஒரு கோடு போட்டு முதல்ல வருவது மாயை அந்த மாயையிலிருந்து தோன்றுவது காலம் நியதி கலை அந்த கலையை ரெண்டு கூறாக பிரித்தோம் ஒன்று அராகம் அதுக்கப்புறம் கா அந்த கலை வித்தை அராகம் புருடன்னு பேர் அந்த முன்னொரு பகுதி தான் மூலப்பிரிகின்னு பேர் மூலப்பிரகதியிலிருந்து புத்தி அப்புறம் அதுக்கப்புறம் அகங்காரம் அகங்காரம் மூணாக பிரியும் தைசதம் வைகரி பூதாதி என்று மூணாக பிரிந்து பூதாதி அகங்காரத்திலிருந்து மனம் அதாவது மெய் கண் மூக்கு செவி என்கிற ஐந்து கருவி ப்ளஸ் மனம் என்கிற ஆறு கருவி தோன்றும் அதுக்கு அடுத்ததுலேருந்து வாக்கு கைய காலு கருவாய் எருவாய் என்கிற கண்மேந்திரி மைந்து தோன்றும் அதுக்கு அடுத்ததிலிருந்து நிலம் அதாவது சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்கிற ஐந்தும் அதிலிருந்து ஐந்து பூதமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்தும் தோன்றும் எனவே இப்போ தோன்றுகிற முறை இங்கே சொல்லப்பட்டதை நம்ம ஏற்கனவே அட்டவணை போட்டு உங்களை நினைவுபடுத்தி அது அதை அப்படியே மனதை நிறுத்திக்கிட்டீங்கன்னா சுத்தமாயிருந்து ஐந்து தோன்றும் இருந்து ஏழு தோன்றும் இந்த அசுத்தத்திலும் அசுத்தமாகிய பிரகிருதி மாயை இந்த பிரகதி மாயை என்பதிலிருந்து இருபத்தி நான்கு தத்துவங்கள் தோன்றும் என்பதை நாம் முன்னே படித்து வச்சிருக்கிறோம் பார்த்து